தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் அனைத்து தரப்பினர் முயற்சிக்கும் வலு சேர்க்கும். கர்நாடக மாநிலத்தில் ஹெலிகாப்டர் தொழிற்சாலையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் எரிசக்தித்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் சந்திப்பு. இந்தியாவின் இயற்கை எரிவாயு உற்பத்தி செயல்பாடுகளுக்கு பாராட்டு. துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2900ஆக உயர்வு. பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தலின் பேரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் துருக்கி விரைந்தனர். டெல்டா மாவட்டங்களில் சேதமடைந்த நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கஜகஸ்தானில் நடைபெறவுள்ள ஆசிய தடகளப் போட்டி 25 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு.